வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ணி மோகன்லால் நடித்து திருஷ்யம் படத்தோடைய ப்ராப்பர் சீக்வலாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற த்ரிஷ்யம் டூ தி ரிசப்ஷன் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆன த்ரிஷ்யம் படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு இந்த படத்தை பல மொழிகளில் ரீமேக் பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்துக்கு சீக்குவல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த திரஷ்யம் டூ படம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த திருஷ்யம் டூ படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் கதை நடந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருஷ்யம் டூ கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இப்போது ஜார்ஜ் குட்டியும் அவருடைய ஃபேமிலியும் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இன்னும் அந்த பழைய கேஸ் இவங்களுடைய வாழ்க்கையை எந்தெந்த இடத்துல பாதிக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மறுபடியும் போலீஸ் அந்த பழைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ்க்கு புதுசாக என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குது அண்ட் இந்த தடவை மறுபடியும் ஜார்ஜ் குட்டி அவருடைய ஃபேமிலியை போலீஸ் கிட்டேருந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த திருஷ்யம் டு தி ரிசம்ஷன் படத்தோடைய மீதி கதை திருஷ்யம் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவிக்கு சீக்குவல் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் ஜீது ஜோசப் ரொம்பவே சூப்பரான ஒரு படத்தை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் திருஷ்யம் படம் எந்த அளவுக்கு கிரிப்பிங்கான ஒரு படமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு சஸ்பென்ஸ் உள்ள கிரிப்பிங்காக இந்த திருஷ்யம் டூ படத்தையுமே எடுத்திருக்காரு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்த படத்தோடைய ஆரம்பத்திலேருந்தே எண்டு வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது மோகன்லால் தான் அவர் ப்ளே பண்ண அந்த ஜார்ஜ் குட்டிங்கிற கேரக்டர் தான் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு ட்ராமா மோடில் தான் போகும் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போதுங்கிற சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த த்ரிஷ்யம் டூ படம் வந்து ஒரு நல்ல கிரிப்பிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லர் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் உடனே போய் இந்த படத்தை பாருங்கள்